வணக்கம். இது ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதிதமிழச்சி. 16/1/2024 தை மாதத்தின் 2ஆம் நாள் தை செவ்வாய், மாட்டு பொங்கல், சஷ்டி விரதம்னு பல விசேஷங்களோட வருது. பல ஆண்டுகளுக்கு பிறகு வரும் விசேஷமான தினமாக கருதப்படுது. இந்த நாள்ல வாழ்க்கையில உச்சக்கட்ட பிரச்சனையில இருக்கிறவங்க இந்த ஒரு விஷயத்தை கடைபிடிச்சு பாருங்க. நிச்சயமாக வாராகி தேவியினர்களால் உங்கள் பிரச்சனை தீரும். பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை யாருக்கும் அமைவதில்லை. அவ்வாறு பிரச்சனைகள் ஏற்படும் போது ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு பரிகாரம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை அந்த சரியான நேரத்துல நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும், நம்மளுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். பிரச்சனைகள் இருக்கு, எனக்கு கடன் தொல்லை இருக்குது, எனக்கு குடும்பத்துல பிரச்சனை இருக்கு, எனக்கு அடிக்கடி ஆரோக்கிய குறைபாடு இருக்குன்னு அந்த பிரச்சனையே யோசிக்காம அதற்கான பரிகாரம் என்ன, அதை எந்த நேரத்துல செஞ்சா நம்ம பிரச்சனை உடனடியாக தீரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை இருந்த இடம் தெரியாமல் போகும். எப்பவுமே பிரச்சனையை நினைத்து நம்ம பயப்படக்கூடாது. அதை எதிர்கொள்றதுக்கு இறைவனுடைய சக்தி இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு வழிபாட்டு முறைகளை நம்பிக்கையோடு கையாளணும். நாளைய தினம் ஒரு விசேஷமான தினமா இருக்குது. அந்த நாள்ல நீங்க எப்ப வழிபாடு செஞ்சாலும் சரி, உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு தீபம் ஏத்தி வச்சுட்டு ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக அப்படிங்கிற அந்த ஒரு வரி எப்படி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிறை சொம்புல நீங்க தண்ணீர் எடுத்துக்கணும். நல்ல ஒரு சுத்தமான சொம்புல சுத்தமான தண்ணீர் எடுத்து வச்சு உங்க ரெண்டு கையிலையும் அந்த தண்ணீரை வந்து ஏந்தி பிடிச்சுக்கணும். அந்த சொம்பை வந்து நீங்க ஏந்தி பிடிச்சுக்கிட்டு வெட்ட வெளியில, அதாவது இந்த பிரபஞ்சத்தை நோக்கி நீங்க சொல்லணும். உங்க வீட்டு மொட்டை மாடியிலேயோ, பால்கனிலேயோ, அல்லது வீட்டுல வெளியில போட்டிக்கோலையோ, அல்லது நிலைவாசல் படி பக்கத்துல நீங்க உட்காந்துக்கிட்டே சொல்லலாம். போய் நீங்க நின்றுகிட்டு சொல்லணும், சத்தம் போட்டு சொல்லணும் அப்படின்லாம் இல்ல. சொம்புல நிறை சொம்புல தண்ணீர் வச்சுக்கிட்டு ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை என் வாழ்க்கையில எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு சொல்லி மனதார வாராகி தேவி வழிபாடு செஞ்சுட்டு குலதெய்வத்தை நினைச்சிட்டு இந்த மந்திரத்தை 111 முறை நீங்க சொன்னீங்க அப்படின்னா உங்க பிரச்சனை தீர்வதற்கான நல்ல ஒரு வாய்ப்பு ரொம்ப சீக்கிரமா உண்டாகும். இது மாதிரி விசேஷமான தினங்களை நம்ம சரியா பயன்படுத்திக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நம்ம பிரச்சனைக்கான நல்ல ஒரு தீர்வு நமக்கு கிடைக்கும். குறிப்பிட்டு எந்த நேரத்துல சொன்னா ரொம்ப சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்த நேரத்துல சொல்றது ரொம்ப சிறப்பு. அதன் பிறகு மாலை பொழுதுல விளக்கேற்றும் வேலையில சொல்றது ரொம்ப சிறப்பு. அதன் பிறகு இரவு நல்ல இருட்டாயிடு பாருங்க, ஒரு 8:30 மணிக்கு மேல அந்த நேரத்துல சொல்றது ரொம்ப சிறப்பு. ஏன்னா மற்ற நேரங்கள் உங்களுக்கு தோதுபட்டுச்சு அப்படின்னா தாராளமா சொல்லலாம், தவறு கிடையாது. ஆனா சிறப்பான நேரமா கருதப்படுறது வந்து நான் சொன்ன இந்த 3 நேரமும். இந்த 3 நேரத்துல வெட்டு வெளியில இந்த ஒரு வரியை நீங்க சொன்னீங்க அப்படின்னா உங்க பிரச்சனை தீர்வதற்கான வாய்ப்பு நிச்சயமா உங்களுக்கு உண்டாகுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது. உங்களுடைய மேலான ஆதரவை தொடர்ந்து நம்ம சேனலுக்கு கொடுங்க. இதுவரை கொடுத்ததற்கு மிக்க நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் தேவைப்பட்டாலும், ஆலோசனைகள் தேவைப்பட்டாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. வாராகி தேவியினர்களால் நல்லதே நடக்கட்டும்.